ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லெவல் டு குளர் நான் பிரகாஷ் பிரகாஷ் இன்றைக்கி இந்த சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியிருக்கிற பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்று ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதக்கிழமை என்று அமலுக்கு வரக்கூடிய நாலு மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன அறிவிப்புகளில் வெளியே அப்படின்னு அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம லெவல் டு குளவருங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலளிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரிப்பு அனைத்து மாநில முதல் மந்திரிகளுடன் பிரதமர் இன்று ஆலோசனை ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய சுகாதார அமைச்சகம் நேற்று வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி ஒரு நாளில் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு தொற்றுகளுடன் நாட்டில் இதுவரையிலான கொரோனா பாதிப்பு நாலு கோடியும் முப்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பதாக அதிக அதிகரித்துள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழப்புகளுடன் மொத்தம் அஞ்சு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டில் தற்போது கொரோனா சூழ்நிலை குறித்து முதல் மந்திரிகளுடன் பிரதமர் மோடி இன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் பூஷன் இது தொடர்பாக ஒரு அறிக்கை வழங்குவார் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளில் எம்பிக்களின் இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது மத்திய அரசு அதில் என்ன சொல்றாங்கன்னா நாடு முழுவதும் மத்திய அரசின் ஆயிரத்தி இரநூறு கேந்திரிய வித்தியாலய பள்ளிகள் உள்ளன இவற்றை பதினாலு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் அந்த பள்ளிகளின் மாணவர்களின் சேர்க்கை தொடர்பாக பல்வேறு ஒதுக்கீடுகளில் எம்பிக்களுக்கான விருப்ப ஒதுக்கீடும் அடங்கும் பாராளுமன்ற மக்களவை ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் மாநிலங்களவை இரநூத்தி நாற்பத்தஞ்சு எம்பிக்கள் என மொத்தம் எழுநூற்றி எப்பத்தி எட்டு எம்பிக்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொருவரும் கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளில் பத்து மாணவர்களை சேர்க்க சிபாரிசு செய்யலாம் இதன் மூலம் ஆண்டுக்கு ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பது மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது மத்திய அரசு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி பிறந்தநாளான ஜூன் மூணாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வந்து இப்போ ஒரு அறிவிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மறந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளான ஜூன் மூணாம் தேதி இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு மேலும் சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் கருணாநிதி சிலை நிறுவப்படும் எனவும் திரு மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அடுத்த அடுத்தறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு டோஸ் செலுத்தியவர்கள் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவது மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்படாத இரண்டு தவணை கோவிட்ஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் ரத்தத்தில் ஒமிகிரானுக்கு எதிராக நடுநிலைப்படுத்தும் ஆன்டிபாடிகளின் சராசரி செறிவு ஜீரோ புள்ளி பதினொன்று என்ற அளவில் மிக குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஏ ஒன் ஒமிக்ரான் பொதுமக்களின் உடலில் உருவாக்கி இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து எளிதில் தப்பித்து பாதிப்பை ஏற்படுத்தும் போல பிஏ டூ வகை மற்றும் தற்போதைய துணை உருமாறிய வைரஸ்களுக்கும் அந்த திறனை பெற்றிருக்கும் வாய்ப்பு உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது எனவே கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் கொரோனா தடுப்பூசி இரண்டாவது தவணை செலுத்தி கொண்டவர்களின் தகுதியுள்ளவர்கள் விரைவில் பூஸ்டர் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்வது மிக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசுல இருந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்புலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்